கொல்ல காதலனே முயற்சி நடிகை புகார் சினிமா உலகத்திலிருந்து என்னை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான் இந்த தகவலை கசிய விட்டவர்கள் ராமச்சரன் படப்பிடிப்பு குழுவினர் தான் சூப்பர் ஸ்டாரிடம் வாழ்த்து பெற்ற பிரம்மாண்ட இயக்குனரின் மகள் ஏன்பா நீ எதுக்கு நடிக்க நடிக்கணும் அலையிற பெசாம உதவி இயக்குனர் ஆயிரு இன்னைய சினிமாவில் நடிக்க விட மாட்டீங்களா பாவீங்களா உங்களை பழி வாங்குறேன் பாருங்கன்ட்டு என் கூட தெரிஞ்சான் என் கால்ல விழுந்தான் காதலின்னு சொன்னான் முட்டாள்களின் படம் இடியட் டைரக்டர் சங்கர் ஒரு படத்தில் முக்கிய இடத்தில் நடிக்கிறார் எஸ்டிசி வேர்ல்டு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இது காசிப் ஃபோக்ஸ் தகவல்களை நான் பயில்வன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு வருது நீ வா நடிகையை கொல்ல காதலனே முயற்சி நடிகை புகார் சிங் இன்றைக்கு வங்காளத்தில் முதல் தர நடிகை பஞ்சாபி மொழியில் முன்னணி நடிகை இங்கே நயன் தர மாதிரி அவர் சமீபத்தில் சொல்லும் பொழுது யாரை நம்புறதுன்னே எனக்கு புரியலைங்க என் கூடே தெரிஞ்சான் என் காலில் விழுந்தான் காதலின்னு சொன்னான் போதே ரொம்ப சுரமாக ரொம்பவும் இப்படி இருக்கானேன்னு சொல்லி நானும் பரிதாபப்பட்டு காதலிச்சேன் படுபாவி அப்புறம் அவனுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக என் சம்பளத்தை புடுங்கினான் சரி பொழிஞ்சு போகிறான்னு ஆயின்னு விட்டோம்னாக்கா கடைசியில் என் முகத்திலே திராவத்தை விசிறகு ஆள் போட்டான் அது மட்டுமா சினிமா உலகத்துலேருந்து என்னை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறான் டே இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா பார்த்தேன் காதலினேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு துறத்து மட்டும் இல்லாமல் அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஏன் அவன் பேரை சொல்லலைன்னா போலீஸ் மூலம் அந்த துரோகியினுடைய பெயர் வரட்டும் என்பதால் தான் அவனுடைய பெயரை சொல்லவில்லை என்று சொன்னார் சிங் நிறைய பேர் பிடித்தாங்க காதலிக்கிற வரைக்கும் காலை பிடிப்பான் அப்புறம் கன்னத்தில் ஓங்கி அரைவான் இதுதான் பல நாடக காதலர்களுடைய விபரீத விளையாட்டு சூப்பர் ஸ்டாரிடம் வாழ்த்து பெற்ற பிரம்மாண்ட இயக்குனரின் மகள் பிரம்மாண்ட படங்களை இயக்குவதில் வல்லமை பெற்றவர் அதனால் இந்திய சினிமா ரசிகர்களின் மனதில் நீங்க இடம்பெற்றவர் ஷங்கர் அவர் ஆரம்பத்தில் நடிப்பதற்குத்தான் சான்ஸ் கேட்டு வந்தார் நடிக்க வந்தவர் ரெண்டு ரெண்டு சீன் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அப்போ பார்த்தார் எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகரிடம் உதவியாளராக இருந்தார் ஷங்கர் யாப்பா நீ எதுக்கு நடிக்க நடிக்கணும் ஆயிற பேசாமல் உதவி இயக்குநர் ஆயிரு ஏன்னா நல்ல இயக்குநராக இருவ என்று பிள்ளையார் சொல்லி போட்டவர் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அதுக்கப்புறம் டைரக்டர் ஆயிட்டார் அதுக்கப்புறம் அவர் எந்த படத்திலும் நடிக்கலை ஆனால் அவருடைய மகள் அதிதி சங்கர் இப்போது விருமன் படத்தில் கார்த்தி ஜோடியாக நடிக்கிறார் இதையொட்டி அதிதி சங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனிடம் சென்று என்னை வாழ்த்துங்க சூப்பர் ஸ்டார் அவர்களே எங்கள் அப்பா படத்தில் நடிச்சிருக்கீங்க என்னை வாழ்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஆற தழுவி பூங்கொத்து கொடுத்து விருந்து கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதிதி சங்கரை ஐ வெரி ஹாப்பி இதில் கூடுதல் சொல்ல தகவல் சொல்லணும்ல இதுவரை எந்த மீடியாவிலும் வெளிவராத தகவல் விரைவில் டைரக்டர் சங்கர் ஒரு படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் ராம் சரண் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் டைரக்டர் சங்கர் இதன் காரணமாக அந்த படப்பில் வெடிப்பில் உள்ள அத்தனை பேருக்கும் இன்க்ளூடிங் ஹீரோ ராம் சரண் என் படத்தில் நடித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வேற படத்தில் நடிக்கப்படாது தெரிஞ்சுதா இதை பற்றி மூச்சு விடக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார் டைரக்டர் சங்கர் கைப்பிள்ள கோல் வித்த காற்றாக ஏமாந்து நாம யாரு மூச்சு விட இடத்துல கூட உழஞ்சிருவோம்ல இந்த தகவலை கசிய விட்டவர்கள் ராம் சரண் படப்பிடிப்பு குழுவினர் தான் ஏன்னா மிகவும் அருமையான இயக்குனர் அதாவது நடிப்பு கலையை சொல்லி கொடுப்பவர் ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியாது அதனால் வில்லனாக நடிப்பார் இயக்குனர் சங்கர் என்பது என்னுடைய அனுமானம் முட்டாள்களின் படம் இடியட் யாரையாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் சரி தெரிஞ்சவங்களும் சரி திட்டா இடியட் அப்படிம்பாங்க அந்த இடியட்டுன்னா அர்த்தம் கேட்டேன்னா அவங்களுக்கே தெரியாது எல்லாரும் சொல்கிறேன் நான் நானு அப்படி என்று சொல்லுவார்கள் இயக்குனர் ராம்பாலா இயக்கும் படத்துக்கு இடியட் என்று பெயர் வைத்திருக்கிறார் ராம்பாலா யாருன்னா ஆரம்பத்தில் துணை நடிகராக வளம் வந்தவர் நான் கொஞ்சம் தெரிஞ்ச நடிகராக இருக்கும் போது ராம்பாலா துணை நடிகர் அதுக்கப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்றைய சினிமாவில் நடிக்க மாட்டீங்களா பாவீங்களா உங்களை பழி வாங்குறேன் பாருங்கன்ட்டு மாமா கோ வந்துருச்சே இனி அவர் மேலே ஒரு அடிப்பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா வெற்றி பெற்ற படங்களை எல்லாம் சேட்டையர் ஃபிலிமாக கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி ஒரு பேரில் ஒரு நிகழ்ச்சி தயாரித்தார் அந்த நிகழ்ச்சி ஓஹோ என்று ஓடியது அதில் வந்தவர்கள்தான் காமெடி நடிகர் மாறன் இன்றைக்கு உச்சக்கட்ட நட்சத்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் இருக்கிற சந்தானம் இன்னும் பலர் அந்த லொலுசபா இந்த நிகழ்ச்சியிலிருந்து உருவாகி வந்தவர்கள் தான் அப்பேற்பட்ட ராம்பாலா திடீரென்று தொலைக்காட்சியிலிருந்து விலகி சந்தானத்தை கதாநாயகனாக வைத்து படம் தய இயக்கினார் படம் சூப்பர் ஹிட் கொஞ்சம் காமெடியாக பேசக்கூடிய வல்லவர் ராம்பாலா ராம்பாலா கதை திரைக்க எழுதிய எழுதியும் எடியட் படத்தில் நிக்கி கல்ராணியும் மிர்ச்சி சிவாவும் ஜோடியாக நடிக்கிறார்கள் இந்த கதை என்னன்னு ராம்பாலாட்ட கேட்டால் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் ஏன் அறிவாளி புத்திசாலிக்குள்ளே கூட ஒரு முட்டாளாக இருக்க முட்டாளி இருப்பான் புத்திசாலி இது கூட சில சமயங்களில் முட்டாள்தனமாக நடந்து கொள்வான் அந்த மாதிரி சம்பவங்களை எடுத்து அதை கதைக்கிழமை வைத்து தான் இடியட் எங்களுடைய நோக்கம் ஆக்ஷன் படம் பண்ணணும் பிரம்மாண்டமாக காட்டணும் வெளிநாட்டில் போய் படம் எடுக்கணும் அதெல்லாம் கிடையாதுங்க நூறுரூவா கொடுத்து சந்தோ நூறுரூவா கொடுத்து டிக்கெட்டு தரையா இரநூறுவாய்க்கு உங்களுக்கு சந்தோஷம்ப்பா இதுக்கு தான் நான் கேரண்டி நான் ஒரு சிரிப்பு படத்தை எடுத்திருக்கிறேன் அதுக்கு பேர் இடியட் என்று சொன்னார் ராம்பாலா இதில் கதாநாயகம் அடிச்சவர் மிர்ச்சி சிவா ஏற்கனவே அவருக்கு நடிக்க தெரியாது ரெண்டு மூணு படத்தில் ஹிட் படத்தில் கொடுத்துருக்காரு அவரே சொல்லுவார் என் முகத்தில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேங்க இந்த எக்ஸ்பிரஷன் வரவே மாட்டேங்குது அப்படியே பாற ஐயோ அதனால் கொஞ்சம் மாடுலேஷனில் காமெடியாக பேசிட்டு போகிறேன் நானும் எஸ்வி விசாரி மாதிரி டான்ஸ் ஆட மாட்டேன் ஃபைட் பண்ண மாட்டேன் ஆனால் என்னையும் சினிமான கதாநாயகன் என்று இந்த தமிழ் சினிமா அங்கீகரித்து விட்டது ரசிகர்களும் பார்க்குறாங்க இப்போ ராம்பாலா பாருங்கள் முதல் படத்தில் என்னை கூப்பிட்டாரு நான் போகலை இப்போ ரெண்டாவடத்தில் கூப்பிட்டு என்னை நடிக்க வச்சுருக்காரு எங்கள் மனுஷன் ஷார்ட்டு வரைக்கும் டயலாக்கை மாற்றிக்கிட்டே இருப்பார் எழுதி வச்சுருக்கவே மாட்டார் அவர் மனசில் தோணும் சொல்லிக்கிட்டே இருப்பார் ஸ்க்ரீன் ஒரு ஒருவேளை வச்சிருக்காரா இல்லை அப்பப்போ இருக்காரான்னு தெரிலன்னு செம கலாய்ப்பு கலைச்சார் ராம்பாலவை மிர்ச்சி சிவா எப்போவுமே இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து இசைகள் வீட்டில் ஃபங்க்ஷன் வந்து செம போர் அடிக்கும் ஆனால் இந்த இடியட்டு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா கலகலப்பாகவே நடந்தது வெளியீட்டு விழாவே இப்படி கலகலப்பாக இருந்தால் இடியட் படம் நிச்சயமாக சூப்பராக தான் இருக்கும் நேரில் இந்த தகவல்கள் அனைத்தும் புத்தம் புதிது உங்கள் மனதில் கிடகிழப்பை ஏற்படுத்தி நம்புகிறேன் எனவே எஸ்டிசி வேல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்